கர்த்தாவின் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய பொம்மைக்கிடையிலே அநேக பொம்மைகள் சிந்தனைகளை தூண்டுவதாக வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு பொம்மை அது பறப்பது போல வடிவமைத்திருந்தார்கள். அதன் கழுத்திலே ஒரு வாசகம் தொங்கவிடப்பட்டிருந்தது. அது, நான் பின்னோக்கி பறக்கும் ஒரு பறவை, நான் எங்கே போகிறேன் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நாள் நான் எங்கே புறப்பட்டேனோ அங்கே போய் சேர்ந்து விடுவேன், அதற்காகத்தான் நான் பின்னோக்கி பறக்கிறேன் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. அப்படி எல்லாரும் யோசித்தார்கள், ஒரு பறவை பின்னோக்கி பறக்க முடியுமா? பறந்தால் அதற்கு பிரயோஜனம் இருக்குமா? அது புறப்பட்ட இடத்தை அது சென்று அடைய முடியுமா? எதுவுமே சாத்தியமில்லை. ஆனால் இந்த பறவையின் கழுத்திலே அப்படி போடப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பல தேசங்களை அந்த தேசத்தில் நிலவும் கதைகளில் வரும் ராஜாக்கள் காலத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு போகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி கொண்டு செல்ல முடியுமா? அப்படி கொண்டு செல்வது நல்லதாக இருக்குமா? தேசம் முன்னேற வேண்டுமே தவிர பின்னோக்கி செல்வது அதற்கு நல்லதா? பல சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, இன்னும் நாம் புதியவைகளை அடைய வேண்டும், மற்றவர்களை விட அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி தேசத்தை முன்னோக்கி நகர்த்துவது. பின்னாலே என்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அப்படி நான் பழைய நம்பிக்கைகள் பழைய உலகத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னாலே சென்று புதிய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதை மறந்து பழையவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அப்படி நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி பின்னோக்கிய சிந்தனை உள்ளவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே வாழும் நம்பிக்கைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தரை நோக்கிய ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்திலே அவரை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர வளர பரிசுத்தமும் நீதியும் நமக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே போகும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே போகும். அதுதான் அதற்கு அடையாளம் என்பதை அறியாமல் குறிப்பிட்ட சாங்கியங்களை செய்து திருச்சபைகளை பின்னோக்கி நடத்தும் வேலையிலும் அநேகர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். 2 பேதுரு 1:9-10 இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அம்முன்னோக்கிய பயணத்தை முன்னாலே செல்கிற தேவகுமாரனுக்கு பின்தொடர்ந்து செல்லும் ஒரு வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னோக்கிய பயணம் தேவகுமாரனை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணம், அவர் இருக்கும் பரலோகத்தை சென்றடையும் ஒரு பயணம். அந்த பயணத்திலே புதிய எல்லைகளை நாம் காண வேண்டும். கர்த்தர்க்கென்று இன்னும் அதிகமாய் பக்தியிலும் வைராக்கியத்திலும் வளர வேண்டும். அவருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.